அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக நல்ல வேலையை கொடுக்கும் கிரகம் யார், 12 லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் வேலை தரக்கூடிய கிரகம் யாருன்றத பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் வேலையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் அந்த ஆதிபத்திய வீடு நல்லா இருந்தாதான் அந்த ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா நிறைய ஜாதகர்கள் சொந்தமாக தொழில் செய்ய விரும்பாமல் ஏதேனும் ஒரு நிறுவனங்களில் வேலை, அதுபோல் அரசாங்கத்துறை சார்ந்த வேலைகளின் மீது அதிக நாட்டம் இருக்குது. சராசரியாக 160 நபர்களுக்கு வேலையின் மீது அதிக நாட்டம் இருக்குது. அவருடைய நாட்டம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைச்சிருதான்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் தன் மனதிற்கு பிடிக்காத வேலையும் தன் தகுதிக்கு குறைவான வேலையும், தகுதி என்பது கிரகங்களின் அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைத்தும் ஓரளவுக்கு தகுதி குறைந்த வேலையை செய்யக்கூடிய நிலையெல்லாம் கிரகம்தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகம், அந்த கிரகம் தான் வேலையை கொடுக்க போகுது. நீங்கள் இப்போ சாதாரணமாக கோச்சாரத்தில் குரு பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, சனி பயிற்சியை வச்சு தொழிலில் மாற்றம் அல்லது வேலையில் மாற்றம் நிகழ்ந்துடும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை. ஒவ்வொரு ஜாதகருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கிரகம் தொழிலை கொடுக்க, வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் ஜாதகத்திலே ஸ்தானபலத்தோடு வலுவாக இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த தொழில் அமையும். அல்லது 6 இடம்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானம்தான், ரோகஸ்தான அதிபதி தான் உங்களுக்கு வேலையை கொடுக்க போகிறார். அப்படி 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் 6 அதிபதியாக வருகிறது, அவர் எப்படி இருந்தார் வேலை என்பதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். இப்போ வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை போல இன்னொரு ஜாதகருக்கு அமைய போகிறதில்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல் அறிவியலும் ஒருவருடைய வாழ்க்கை போல இன்னொரு வாழ்க்கை அமைய போகிறதில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. எப்படி என்றால், கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்குறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போகிறதே இல்லை, சூரியன் முதல் கொண்டு. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்திவிட்டது, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது. அதனால் ஒருவருடைய வாழ்க்கையுடன் இன்னொரு வாழ்க்கையை ஒப்பிடுவது ஆகாத நிலை. ஒரு மனிதனுக்கு யோக மகாதசை நடக்குதுன்னா அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். அவர் பெரும் முயற்சியோ பெரும் வியூகங்களோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகாதசையில் பயணப்படுறாருன்னா பெரும் வியூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் வெற்றி இல்லாத நிலைகளும் தன் சக நண்பர்களாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் மிக வேகமாக வளர்ச்சி அடைவது போலும் தான் வளர்ச்சி அடையாதது போலும் போன்ற அமைவுகளை இந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும், அவயோக கிரகங்கள். அதனால் யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ் இல்லாமல் பழக வேண்டும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இந்நிலையை கடைபிடிக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியப்படுத்த முடியும். இப்போ வேறுடைய பதிவுக்குள்ளே வந்துடலாம். வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம், இந்த வீடியோவில் 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் வேலையை குறிக்கக்கூடிய கிரகம், எந்த ஆதிபத்திய வீடு, 6 ஆதிபத்திய வீடு, அதனுடைய நிலையை பற்றி தெளிவுபடுத்தலாம். அதுபோல் ஒரு உதாரணத்திற்கு, 6 இடத்ததிபதியுடன் ஒரு கிரகம் இணைகிறார், அந்த கிரகம் ஸ்தானபலம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய வேலை அமையும். குறிப்பாக காரகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன் என்பது அரசாங்கம் மின்சாரம் இது சம்பந்தமான வேலைகளை சூரியன் கொடுத்து விடுகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் நீர் சார்ந்த வேலைகளையும் செவ்வாய் சார்ந்த வேலைகளையும் கொடுத்து விடுகிறார். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கிறது, சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறது, போலீஸ் ஆகட்டும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், மருத்துவம், சிவிலியம் துறை, இது போன்ற மக்கள் சேவை எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த துறையை செவ்வாய் கொடுத்து விடுகிறார். அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து விடுகிறது. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதை பொறுத்து. குருவை பொறுத்த வரைக்கும் போதனைகள், மக்கள் நல்வழிப்படுத்துதல், உயர் பதவிகள், அங்கீகார வேலைகள், சமூகத்தில் கவர்மெண்ட் அரசு தாழ்ந்த வேலைகளை கொடுத்து விடுகிறார். இதுபோல் சனிவானை பொறுத்த வரைக்கும் சகித்து கொண்டு பழைய பொருட்களிலிருந்து புது பொருட்களை தயாரிப்பது, இயந்திரங்களை வைத்து வேலை செய்வது, பெட்ரோலியம் நிலத்தடி கீழ் இருக்கக்கூடிய கனிமங்களை வைத்து கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம், இயந்திரங்களின் மூலியமாக செய்யக்கூடிய அத்தனை வேலைகள், கார் இண்டஸ்ட்ரிலாம் சனிமகானுடைய அமைவுகளில் வந்துடும். புதனை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ், வங்கித்துறைகள், கணிதங்கள் எங்கு தேவை, ஆசிரியர் பணிகள், இது போன்ற சாதுரியம் திறமை எங்கெல்லாம் தேவையோ விவகாரம் அத்தனைக்குமே புதனுடைய துறைகளாக வந்துவிடும். சுக்கரன் இருக்கிறார், மனிதனை மகிழ்விக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் துறையிலிருந்து காஸ்மெட்டிக் துறை வரைக்கும், எலிசை நாடகம் முதல் எத்தனை பொருளாக இருந்தாலும் டிராவல் சொகுசு பொருட்கள் அத்தனையுமே சுக்கரன் இந்த துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் காரகத்துவ அமைவு. அந்த அமைகளில் ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு நல்ல வேலை, நல்ல கௌரவ அமைவை கொடுக்கக்கூடிய வீடாக கன்னியாமனை உள்ளது. என்னதான் அவயோகர் என்று சொன்னாலும் புதன் தான் வேலையை கொடுக்க போகிறார். புதன் ஒருவர் தான் வேலையை கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம், ஆதிபத்திய வீடாக கன்னியாமனை வருகிறது. புதன் ஸ்தானபலத்தோடு இருக்கும்பொழுது புதன் சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு உயர்நிலையை கொடுக்கும். அல்லது கன்னியாமனையிலே சிறப்பு பெற்ற நிலையில, இப்போ கன்னியாமனையில் சுக்கரன் நீசம் பெற்றிருப்பார், அங்கே உச்சம் பெற்ற நிலையில் புதன் இருக்கிறார், நீசபங்க யோகத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரனுடைய வேலை கிடைக்கும். இப்போ புதனும் புத கன்னியாமனையும் தான்
மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அதிக வேலையை கொடுக்க போகிறார். அந்த வேலை கௌரவ வேலையாக, இப்போ சாப்ட்வேர்லாம் ஒரு ஜாதகர் வேலை பார்க்கணும்னா அதுக்கு புதன் தான் மிக முக்கிய ஆதிபத்தியம். அப்போ மேஷ லக்னத்தில் புதன் வலுத்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்ட்வேர், மென்பொருள், சாதுரியம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வேலை செய்வீங்க. அப்போ புதன் ஒருவர் தான் நல்ல வேலையை குறிக்கிறார். அந்த புதனை குருபகவான் பார்வையிலும் குருபகவானுடைய தொடர்பிலும் இருக்கும்போது கௌரவ உயர் வேலை கிடைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சுக்கர பகவான் வேலையை குறிக்கிறார். துலாமனை வேலையை கொடுக்கக்கூடிய வீடு, துலாமீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தாரகம் சார்ந்த வேலை அமையும், அல்லது சுக்கரன் ஸ்தான பலத்தோடு இருக்கும்பொழுது சுக்கரன் சார்ந்த வேலையானது ஜாதகர்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சனி புதனோட தொடர்பில் இருக்கும்போது உயரிய கௌரவ வேலைகள் உங்களுக்கு பெற்றுத்தர கடமைப்பட்டு இருக்கிறார். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்னத்திற்கு வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகர் என்று வரையறுத்தாலும் கூட செவ்வாய் தான் வேலையை கொடுக்க போகிறார். செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருப்பதும், செவ்வாயினுடைய வீட்டில் சுபகிரகங்கள் இருப்பதும், செவ்வாயை உங்களுடைய சுபகிரகமான சுக்கரன் தொடர்பை பெற்றிருக்கும் போது உயரிய கௌரவ வேலையை கொடுக்கிறது. விருச்சக மனையும் செவ்வாயுமே மிதுன லக்னத்திற்கு வேலையை கொடுக்க போறது. செவ்வாயினுடைய அந்தரம் செவ்வாயினுடைய புத்தி காலகட்டத்தில் வேலையை அமைச்சு கொடுப்பார். எந்த திசை நடந்தாலும் அந்த திசையில வேலை மாற்றம், வேலை செஞ்சஸ் நல்ல பலனை கொடுக்கும். கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, யார் வேலையை பற்றி சொல்ல போகிறார்? கடக லக்னத்திற்கு தனுஷு மனையும் குருபகவானும் தான் வேலையை வர இருக்கக்கூடியவர். உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர் குருபகவான். ஜாதகத்துல ஸ்தான பலத்தோடு குரு இருந்தாருன்னா கௌரவ உயர் பதவியை பெறப்போறீங்க, உயர்ந்த வேலையை பெறப்போறீங்க. அந்த தனுஷு மனையில எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக வேலையமையும் குருபகவான் ஸ்தான பலம் பெற்று அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்தான பலம் பெற்று குருவானவர் சந்திர சூரிய தொடர்பை பெற்றிருந்தா உயரிய கௌரவ வேலையை கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அடைவீர்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யார் வேலையை செய்ய போகிறார்? காரக முரண்பாடு என்றாலும் சனி பகவானும் மகரமனையும் தான் சிம்ம லக்னத்திற்கு வேலையை கொடுக்கணும். அந்த சனி பகவான் ஜாதகத்துல ஸ்தான பலம் பெற்று குருவோட தொடர்பு பெற்ற நிலையிலே இருக்குமாயின் உங்களுக்கு கௌரவ உயர் பதவி உண்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒருவர் தான் வேலையை கொடுக்கிறார். அந்த சனி பகவான் தான் கௌரவ வேலையை கொடுக்க கடமையை பெற்றிருக்கிறார். அவர் ஸ்தான பலத்தை பெற்று குருவார்வை குரு தொடர்பை பெறும்போது உயரிய வேலை. மகரமனை தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வீடாக அமைகிறது. கன்னியா வீட்டிலே பிறந்திருக்கீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் சனி பகவான் தான் வேலையை கொடுக்க போகிறார். சனி ஒருவரே வேலையை உறுதிப்படுத்த போகிறார். சனி பகவான் ஸ்தான பலத்தோடு இருக்கும்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் தொடர்போடு இருக்கும்பொழுது கௌரவ உயர் அந்தஸ்து பெறக்கூடிய வேலையானது உங்களுக்கு பெற்று தருவார் என்பது மாற்று கருத்தே இல்லை. அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதியான குருபகவானே வேலையை பற்றி சொல்லக்கூடியவர். என்னதான் காரக முரண்பாடு என்றாலும் குருபகவான் ஜாதகத்திலே ஸ்தான பலத்தை பெறும்பொழுது நல்ல வேலை கிடைக்கும், கௌரவ உயர் அந்தஸ்து பதவிகள்லாம் கிடைக்கும். அந்த குருவோடு சனி இணையும் பொழுது, சனி தொடர்பு கொள்ளும்பொழுது அந்த வேலையிலே மிகப்பெரிய உச்சத்தை அடைவீங்க. உச்சம் என்பது பல லட்சம் ரூபா இன்கம், மந்த்லி இன்கம் வாங்குற அளவுக்கு ஒரு உயரிய வேலையை பெற்றுத்தரும். அப்ப மீனவனையும் குருபகவானுமே உங்களுக்கு வேலையை பெற்றுத்தரக்கூடியவர்கள். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யார் வேலையை கொடுக்க போகிறார்? எந்த கிரக எந்த வீடு வேலையை பற்றி சொல்கிறது? ஆறாமிடமான விருச்சகத்திற்கு அவருடைய மற்றொரு மனையான செவ்வாயின் மற்றொரு மனையான மேஷன் தான் வேலையை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதுபோல செவ்வாய் ஒருவர் தான் வேலையை பற்றி சொல்லக்கூடியவர். செவ்வாய் ஜாதகங்களே ஸ்தான பலத்தோடு குருவார்வை பெற்று சந்திர தொடர்பு சூரிய தொடர்பை பெற்றிருந்தால் நல்ல கௌரவ உயர் வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? செவ்வாயினுடைய அந்தரங்கம் தசை அல்லது புத்தி காலகட்டங்களிலே, யோக தசை புத்தி காலகட்டங்களில் அந்த வேலையை பெற்று தருவார். தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல வேலை கௌரவ அந்தஸ்தான வேலைகள்லாம் கிடைக்கணும். சமூகத்திலே நல்ல ஒரு சேலரி பேக்கேஜஸ்ல இருக்கணும்னா சுக்கரன் தான் கரக முரண்பாடு கொண்டாலும் ஜாதகத்தில் சுக்கரன் சாண ஸ்தான பலத்தோடு இருந்து செவ்வாய் தொடர்பை வரணும். அப்போ தான் உங்களுக்கு கௌரவ உயர் வேலை கிடைக்கும். அந்த பதவி மிக உயரிய நிலைக்கு போவதை சுக்கர செவ்வாய் தொடர்பு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, யார் உங்களுக்கு கௌரவ உயரிய அந்தஸ்து வேலையை கொடுக்க போகிறார்? புதன் ஒருவர் தான் கௌரவ அந்தஸ்து உயரிய வேலையை கொடுக்க போகிறார். மிதுன மனை தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய மனம். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் ஸ்தான பலத்தோடு அமர்ந்து அந்த புதன் சனி சுக்கர தொடர்பை வெற்றி இருக்குமாயின் சனியோ சுக்கரனோ எந்த கிரகத்தோட தொடர்பை பெறும்பொழுது நல்ல வேலை, நல்ல கௌரவமான பதவியை ஜாதகர்களுக்கு பெற்று தருகிறது. கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல வேலை வேண்டும், நல்ல கௌரவம் வேண்டும், கௌரவமான சேலரி பேக்கேஜஸ்ல வேலை வேண்டும்னா கும்பத்திற்கு ஆறுக்கு அதிபதியான கடக மனை வேலையை குறிக்கிறது. கடகாதிபதியான சந்திரன் வேலையை குறிக்கிறார். சந்திரன் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு வேலை, கௌரவமான வேலை. சந்திரன் ஸ்தான பலத்தோடு இருந்து குருவார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வையிலே இருப்பது அதிகமான நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்கதும் நல்ல பலனை, நல்ல கௌரவ அந்தஸ்து வேலையை கும்பத்திற்கு கொடுக்கும்.
மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு கௌரவமான வேலை வேணும், இண்டஸ்ட்ரியல்ல ஒரு நல்ல சக்சஸ் வேணும்னா ஜாதகருக்கு சூரியன் நல்லா இருக்கணும், சிம்ம மனையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலுவோடு இருக்கணும், சூரியன் ஸ்தான பலத்தோடு இருந்து அந்த சூரியன் குருவாரவை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்கிறதும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வேலையில உயர்நிலையில கொடுக்கும். ஸோ இந்த வேலை சொன்ன அத்தனை கிரகங்களுமே எந்த விடம் ஆறாம் இடத்ததிபதி அவர் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாருன்னா, ஸ்தான பலம் பெற்று அந்த வீட்டில் எந்த கிரகங்களுக்கு வலு அதிகோ அந்த கிரகத்தின் காரக வேலை கிடைக்கும். ஆனால் ஆறாம் இடத்ததிபதி வலு குறைந்திருக்குமாயின், வலு அற்ற நிலையில் இருக்குமாயின் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது கண்டிப்பாக ஆகாத நிலை. அந்த கிரகங்கள் மேலும் இணைவு பார்வை பொருட்டு சற்று கூடுதல் குறைவான பலன் இருக்கும். ஆனால் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்ததிபதி இவர்களே உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் திரையிட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.